பியூர் சீல்ல பேக் இது வெளியே வந்து 43 நம்பர் எடுத்தீங்கன்னா 40 ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா இது 38 ரூபா அப்படிதான் வரும். ஓ 38 ரூபா கிட்ட வந்துடும். சீல் பேக் 12 GB ஃப்ரம் 2 GB இன்டர்னல் என்னங்களா 20,000 ரூபா 20,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நீங்க வந்து சப்போஸ் எமர்ஜென்சிக்கு விற்கணும்னு வைங்களேன் இந்த போன் எல்லாம் 11,000 ரூபாய்க்கு போகும். அதுக்கு ஏன்டா நீ இந்த போனை வந்து 11,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு திரும்ப எமர்ஜென்சி விற்கணும்னாலும் அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்கு மேக்ஸிமம் போகும், 1,000 ரூபா லாஸ் ஆகும். மக்கள் வந்து சயின்ஸாவே பயந்துட்டு இருக்காங்க இது வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணிருக்குமோ ஏதாவது உடஞ்சிருக்குமோ நம்ம ஏமாத்தி விற்பாங்களோ அப்படின்னு. நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போனு இந்த பிரிச்ச போன் அது எதுவுமே எடுக்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம். நம்ம நான் வீடியோவில் ஒரு மாதிரி சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கு அப்படி இல்லை இந்த ஃபோன் நீங்கள் அதை காமிக்கலாம் இந்த வீடியோ எடுத்து பாஸ் பண்ணி இந்த வாய்ஸ் 25 நீ பாஞ்சு நேரம் சொல்லியிருக்கா இந்த கூட அப்படின்னா கொடுத்துட போகிற அவ்வளோதான். இடத்துல உங்களுக்கு 20-21 ரூபா அது மாதிரி வரும். ஆன்லைனில் வந்து 65 இப்போ நம்ம எடுத்துனா உங்களுக்கு வந்து இது 51,000 24,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இப்போ என் எடுத்தால் 45,000 ரூபா கிட்டத்தட்ட 30,000 ரூபா கம்மி. S22 Ultra பாட்டி வட சொல்கிறதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு 1.5 லட்சம் 50,000 ரூபா கம்மி. வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு வந்திருக்கோம். ஈரோடு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா டாகனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெர்ஜுவல் மொபைல் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வந்து பக்காவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள்ட்ட இல்லாத மொபைல் மாடலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ வீடியோ எழுதுகிற இந்த டேயில் லான்ச் ஆகிற இந்த V27 Pro வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸு நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,000 உங்களுக்கு சீல்டு பேக்கே உங்களுக்கு வித் வாரண்டியோட பக்கமும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம தேடி ஈரோடு வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே வந்து வித் வாரண்டியோட உங்களுக்கு சீல்டு பேக்கே பக்கமாக கிடைக்குது. நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு புது மொபைல் ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 32,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 2 மாதம் யூஸ் பண்ணுது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் கண்டிஷன்லேயே கொடுப்பாங்க. அந்தளவுக்கு பக்கா சப்போர்ட் இருக்கு. இந்தியா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ மொபைல்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. இவ்வளோ மொபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷாப்புக்குள்ள வந்தாச்சு. பிரதர் வந்து பக்கத்துல இருக்காப்ல. சோ வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். நல்லா நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ நம்ம ஷாப் டீடைல்ஸ் பாக்குற சப்ஸ்கிரைபருக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்ம கடை வந்து ஈரோட்ல இருக்கு. ஈரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி காலனிங்கிற ஒரு இடத்துல லவ்லி டெய்லர் மேல மாடியில அப்சைட்ஸ்ல நம்ம கடை இருக்கு. ஓகே. எவ்வளவு வருஷமா அந்த ஷாப் வந்து? கடை 8 வருஷமா இருக்கு. 2015 ஓபன் பண்ணது. ஓ, அவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்மள்ட்ட என்னென்ன மாடல் மொபைல்ஸ்லாம் வந்து கிடைக்கும்? நம்மட்ட வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா மாடலும் கிடைக்கும். லோ பட்ஜெட்ல வந்து ஒரு 5,000 வந்து ஒரு பாக்ஸ் பீஸ் வந்து வாரண்டியோட எடுத்துக்கலாம். பாக்ஸ் பீஸ் 5,000 வாரண்டியோட எடுத்துக்கலாம். ஹை பட்ஜெட்ல ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். சோ அந்த அளவுக்கு ரேஞ்ச்லயே இருக்கும். சோ எப்படி டெலிவரி எல்லாம் எப்படி? ஆல் ஓவர் இந்தியா? டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா தான். ஃபுல் இந்தியா குள்ள பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், ஃப்ரீ தான் அது. இதை நம்ம எப்படி யூஸ்டு மொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த புது மொபைல்ஸ் எல்லாம் சீல்டு எமோசாக்கு எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சரிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் கூட்ஸ் என்னென்ன இருக்கோ மொபைல் சம்மந்தமாக அது எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி வந்து 7 டேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கால் பண்ணி எனக்கு இந்த பட்ஜெட்டில் மொபைல் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு 10 ஃபோன் ஒரு 20 ஃபோன் அவங்க சென்ட் பண்ணுவேன். அவங்க அதை பார்த்து பிடிச்சிட்டு எது வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபோனோட ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடியோ எடுத்து ஃபோன் ஃபோட்டோ வீடியோ போட்டுடுவேன். அது ஓகே அப்படின்னா அமௌண்ட் வந்து ப்ரீபெய்ட் ஃபஸ்ட் பண்ணிடணும். நம்மகிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ப்ரீபெய்ட் பண்ணிடணும். ப்ரீபெய்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த அன்னைக்கு டெலிவரி பண்ணிடும். டெலிவரி பண்ணால் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தமிழ்நாடுனா அடுத்த நாள் போயிடும். கொஞ்சம் ரூரல் ஏரியா அவுட்டராக இருந்தால் 2 நாளில் போயிடும். அவங்க கையில் ரிசீவ் ஆனதுலேருந்து 7 டே செக்கிங் வரண்டி. ஓ, 7 டே செக்கிங் வரண்டி. ஆமாம், அந்த 7 நாளில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவங்க தண்ணிக்குள்ள போடாமல் கீழே போடாமல் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா தாராளம் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இதே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இந்த ஃபோன் வேணால் கம்ப்ளைண்ட் இருக்குது மாற்றி கொடுங்க, மாற்றி கொடுத்துருவோம். இல்லை அமௌண்ட் சப்போஸ் இல்லை வாங்க அமௌண்ட் கேட்டாலும் அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓ, அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் ஷாப்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இல்லை, நம்ம அவங்க கூட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை நமக்கு முக்கியம். அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணி அவங்கள மொழி சொல்லி 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 டெவலப் பண்ண தான் இந்த கடை. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் இப்போ தானே யூடியூப் வீடியோ 2015 எங்கே இது யூடியூப் வீடியோ? ஆமாம், அப்போ வந்து ஆமாம் அப்போ நான் வந்து ஒருத்தர் கொடுக்க அந்த ஒருத்தர் 4 பேர்ட்ட சொல்ல, 4 பேர் 40 பேர்ட்ட சொல்ல, அப்படி டெவலப் பண்ணதான் தான் வெர்ஜின் மொபைல்ஸ். தவிர வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு.
5000 ரூபாய்க்கு வாரண்டியோட பாக்ஸோட வாரண்டியோட இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் வாரண்டியோட தான் இருக்கும் ஃபோன் உங்களுக்கு. உங்களுக்கு ஷேரிங் பிராண்ட் நியூ. ஆமாம், பிராண்ட் நியூவாக இருக்கும் ஃபோன் பாருங்கள். எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவும் கிளாஸ் வந்து ஏதாவது போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்கும். ஆமாம், எந்த ஸ்க்ராச்சுக்கு முன்னாடியும் பாருங்கள், எந்த ஸ்க்ராச்சுட்டு எதுவுமே இருக்காது. சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட. இது 8GB RAM 128GB, இது எடுத்துனா உங்களுக்கு வந்து என்ன ஒரு 12,000 அப்படி வந்துடும். இது வாரண்டியோட வந்துடும். அப்படியே வந்துடும். எல்லா மாடல் கடையில் வாங்கி கொடுத்தா ஒரு 1 or 2 days டைம் கொடுத்தாங்கன்னா அதே நம்மளால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். என்கிட்ட எல்லா மாடலும் இல்லை, ஒரு சிலருக்கு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ ஷாப் வந்தோன்னு ஒரு இது சொன்னீங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆக இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இன்னைக்கு லான்ச் ஆகுற. ஆமாம், இந்த விவோ V21 Pro வந்து இன்னைக்கு தான் லான்ச். இன்னைக்கு தான் லான்ச். 5ஆம் தேதி இப்போ வீடியோ ஷூட் எடுக்கிற பேக். ஆமாம், பியூர் சீல்டு பேக். இது வெளியே வந்து 43 நம்பர் எடுத்தீங்கன்னா 40 8GB RAM 128GB ஒரு மாதிரி ஷேப்பே சூப்பரா இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி கேமரா வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் RAM வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் RAM வந்துரும். பேட்டரி எல்லாம் எப்படி ப்ரோ? பேட்டரி 5000 mAh கம்ப்ளீட் வந்து சார்ஜர் எல்லாமே கிட்ட எல்லாமே வந்துரும். எல்லாமே கிட்ட எல்லாமே வந்துரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து என்ன ஒரு 12,000 அது மாதிரி வரும். 12,000 அது மாதிரி வரும். விவோ Y73 8GB RAM 128GB இன்டர்னல். இது 8GB RAM 128GB இதுல கலர்ஸ் இருக்கும். இதுல பிளாக் கலர் இருக்கு, அந்த ஒன்னொரு ப்ளூ கலர் மாதிரி ஒன்று இருக்கும். இது எடுத்தா உங்களுக்கு 11,000 வரும். இது 8GB RAM 11,000 வரும். இதுல ஒன்னொரு கலர் ஓவர் டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். சூப்பரா பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். சமையா இருக்கு. ஆமா, இது 11.5 வரும். 11.5 வரும். இப்போ ஒரு புது மொபைல் போயிட்டு ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்குறத நம்மள்ட்ட வந்தோம் அப்படின்னா கேட்டாரம ரேட் புது மொபைலே வாங்க வேணாம்னா சொல்லுவேன் தெளிவா. ஏன்னா புது மொபைல் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன்னாங்களேன், இப்போ இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நீ வந்து சப்போஸ் எமர்ஜென்சிக்கு விற்கணும்னு வைங்களேன், ஒரு இந்த ஃபோன் எல்லாம் 11,000 ரூபாய்க்கு போகும். அதுக்கு ஏன்டா நீ இந்த போனை வந்து 11,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு திரும்ப எமர்ஜென்சி விற்கணும்னாலும் அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்கு மேக்ஸிமம் போகும். 1,000 ரூபாய் வெறும் 1,000 ரூபாய் லாஸ் ஆகும். உங்களுக்கு நீங்க புது ஃபோன் எடுத்து எமர்ஜென்சி விற்கணும்னா எவ்வளவு கிட்ட 9,000 ரூபாய் இப்போ மக்கள் வந்து எமர்ஜென்சியில முதல்ல வந்து சேல் பண்றது பாத்தீங்கன்னா மொபைல் சேல் பண்றாங்க, இல்ல கோல்டு சேல் பண்ணுவாங்க, இல்ல பைக் சேல் பண்ணுவாங்க. சோ வந்து மொபைல் ஈஸியா சேல் ஆகக்கூடிய பில் இருந்தா கண்டிப்பா வாங்கிப்பாங்க யாரா இருந்தாலும். ஓகேங்களா, அது மாதிரி மார்க்கெட்ல இருக்கு. சோ வந்து உங்க செகண்ட்ஸ் வந்து செகண்ட்ஸுக்கு புதுசுக்கு வித்தியாசமே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். மக்கள் வந்து செகண்ட்ஸாவே பயந்துட்டு இருக்காங்க, இது வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணிருக்குமோ, ஏதாவது உடஞ்சிருக்குமோ, நம்மளை ஏமாத்தி விற்பாங்களோ அப்படின்னு. நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போனு இந்த பிரிச்ச போனு அது எதுவுமே எடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். நம்மளும் கஸ்டமர் யார்ட்ட யாராவது எடுத்துட்டு வந்தாலும் உடஞ்சு போனா தான் நம்ம அதை வாங்குறதே இல்லை. நீட்டா கம்ப்ளீட்டா பாக்ஸ் பில்லு சார்ஜோட இருந்தா மட்டும் தான், நம்ம வாரண்டியோட இருந்தா மட்டும் தான் நம்ம வாங்குறது. வாரண்டி இல்லாத ஐட்டம்னாலுமே சரி அது நல்லா நீட்டா ஃபுல்லா நீட்டா சர்வீஸ் எது பண்ணல, அந்த போன் எந்த பிரிக்கல அப்படின்னா மட்டும் அதை மட்டும் வாங்கி நம்ம கிளாஸ்ல மாத்திருப்பாங்களே. அதெல்லாம் கிளாஸ் மாத்தணும், டிஸ்பிளே மாத்தா அதை நம்ம தொடர்றதே இல்லை. எந்த போன் ரேண்டமா கூட எடுத்து பாருங்க, ஒரு போன் கூட நம்மகிட்ட வந்து டிஸ்பிளே மாத்தினது கிளாஸ் மாத்தினது அது எதுவுமே இருக்காது. எல்லாமே நீட்டா இருக்க போன் மட்டும் தான் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால வந்து கஸ்டமர் வந்து பயப்பட வேணாம், என்னடா இவன் ஆன்லைன்ல வந்து யூடியூப்ல சொல்றான் வந்து உடஞ்சிருக்குமோ வச்சிருக்குமோ இல்ல மாத்திருப்பாங்க பயப்பட வேணாம். அந்த பயத்தை போகணுங்கிறதுக்காக தான் ஒரு தடவை கூப்பிட்டு நம்ம இந்த யூடியூப் வீடியோ பண்றதே நம்ம. இது விவோ Y75 Y75 4G பாத்துக்கோங்க. இது 8GB RAM 128GB இன்டர்னல்.
உங்களுக்கு இது மொபைல் வந்து சூப்பராக இருக்கும். இது பாக்ஸ் பில்லோட எல்லாம் நீட்டாக பில்லோட வந்துடும் ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 11 மாதம் தான் எடுத்திருக்காங்க. இப்போ மார்ச் ஆச்சுங்களா, ₹15,000 வரும். இப்போ வீடியோவில் சொல்கிறது எடுத்தானா இல்லை ரேட் வந்து இல்லை வீடியோ சொல்கிறேன் வீடியோ சொன்னாலும் உள்ள வருவாங்க. நான் தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்களே என்னடா வீடியோவில் ஒரு மாதிரி சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து அதிகமாக இருக்கு. அப்படி இல்லை, இந்த ஃபோன் நீங்கள் அதை காமிக்கலாம், இந்த வீடியோ எடுத்து பாஸ் பண்ணி இந்த வாய்ஸ் வந்து போய் நீ பாந்தியால் சொல்லியிருக்க இந்த கூட அப்படின்னா கொடுத்துட போகிறான் அவ்வளோதான். ஏன்னா வீடியோவில் ஒரு மாதிரி சொல்லிட்டு நேரில் வந்ததுக்கப்புறம் மாற்றி சொல்ல முடியல. வேணால் வீடியோவில் இந்த சொல்லிட்டு இந்த ஸ்டாக் இல்லாமல் வேணால் போகலாம். இப்போ இந்த பீஸ் இருக்குது வீடியோ சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் கேட்குறா அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. சப்போஸ் வெயிட் பண்ணால் சேம் இதே பிரைஸ்க்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம வீடியோவில் ஒன்று சொல்லிட்டு வெளியே ஒன்று சொல்ல மாட்டோம். நம்ம கடை சின்னதாக தான் தலைவாக இருக்கும், ஆனால் ஸ்டாக் நிறையா இருக்கும். ஈரோட்ல இருந்து ஓரளவுக்கு ஸ்டாக் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம இல்லாத ஸ்டாக் இருந்தாலும் ஒன் ஆர் டூ டேஸ் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா பிராண்டுமே இருக்கும், விவோ ஓப்போ ஒன் பிளஸ் ஐபோனு பிக்சல் இருக்கு, சாம்சங் இருக்கு, எல்லா மாடலுமே இருக்கும். நம்ம ஸ்டாக் வேணும்னு சொல்லிட்டு ஈரோடு மக்கள் வந்து வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை. ஈரோட்ல இருக்க சரௌண்டிங் சொல்றேன், ஏன்டே எடுக்கலாம். இப்பவே நல்ல சப்போர்ட் இருக்கு. நம்ம ஈரோடு சுத்தி இருக்க கிராமம்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து வாங்குறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு நம்ம கடைக்கு. நிறைய மக்கள் வந்து கேட்கறாங்க இது மாதிரி வேணும் வேணும் வந்து. அது யூடியூப் பார்த்து தான் மெயினா, யூடியூப் வீடியோ எப்போ போட ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ். மக்கள் வெளியூர்ல இருந்துலாம் வராங்க, வந்து வந்து எடுத்துட்டு போறாங்க. சூப்பரா இருக்கும். ஆமா, V25 வந்து 2-3 கலர் இருக்கும். ஸோ கலரே வந்து எல்லா கலருமே எல்லா கலருமே இருக்கும். இதுவும் பிளாக்கு. V25 பார்த்தா 4-5 ஃபோன் இருக்கும் நம்மகிட்ட. நாங்கள் இது மாதிரி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. தெரியல, எல்லாமே பில்லோட தான் இருக்கும். இது 8GB RAM 128GB இதெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 20-21 அது மாதிரி வரும். 20-21 ஆமாம், வாரண்டி பொறுத்து. ஒரு 4 மாதம் வாரண்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். ஒரு இல்லை 2-3 மாதம் வாரண்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21-21 500, இல்லை இது 6 மாதம் யூஸ் பண்ணால் ஒரு 20 ரூபா 19 500 அது மாதிரி வரும். வாரண்டி பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மாடலு இங்கே இருக்கிற மொபைல் எங்கேருந்து ப்ரோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி? நம்ம ஷோரூம் எக்ஸ்சேஞ்சு ப்ரோ. நம்ம இங்கே ஈரோட்டில் இருக்க வந்து ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்போ கஸ்டமர் எக்ஸ்சேஞ்சு, நம்ம கஸ்டமர் வந்து கடவுளுக்கு இருப்பை கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து என் கஸ்டமர் ரெகுலராக ஏன்ட்டு தான் இருப்பாங்க. இப்போ இது V25 யூஸ் பண்ணுறாங்களா, இது ஏன்டே பைக் பேக் போட்டு அடுத்து விவோ V27 எடுப்பாங்க. ஓ அட்வான்ஸ் அப்படி அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்து அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி ஷோரூம் எக்ஸ்சேஞ்சு, கஸ்டமர் எக்ஸ்சேஞ்சு அது மாதிரி. ஓகே ஓகே. இது விவோ V25 ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேயோட வந்துடும், கர்வ் டிஸ்பிளேட வந்துடும். இது 8GB RAM 128GB பார்த்தீங்கன்னா தெரியும் கர்வ் டிஸ்பிளே ஃபுல்லாகவே. ஆமாம், கர்வ் எயிட் ஜி டிஸ்பிளேயோட வந்துடும் ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 5 அது மாதிரி வரும், 8GB RAM ஓகேங்களா. 8GB RAM 25 வரும். இதுலேயே வந்து ப்ளூ கலர் ஒன்று இருக்குது V25 ப்ரோவில். அப்புறம் விவோ V23 இருக்குது, 8GB RAM 128GB. இது பண்ண கோல்டு கலரு கலர் சேஞ்சிங், இது சூப்பராக இருக்கும். விவோ V23 இது 8GB RAM 128GB. ஏன்னா இது OPPO A77 ஓகேங்களா. இது வந்து 4GB RAM 128GB சரிங்களா. இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஓகேங்களா. இந்த பில் எல்லாமே இருக்கும். இந்த ஃபோனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வரும். 10 வந்துடும் உங்களுக்கு. இது 1 மந்த் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 ரூபா வரும். ஓ 6000 ரூபா கம்மியாக இருக்கும். 6000 கம்மியாக வரும். வெறும் 1 மந்த் ஓல்டு, சூப்பராக இருக்கும் ஃபோனு. இந்த ஒரு ஃபோன் தான் ஆனில் இருக்குது. 1 மந்த் ஓல்டு உங்களுக்கு 6000 ரூபா கிட்ட வருது. ஆமாம், 6000 ரூபா கம்மியாக வரும் உங்களுக்கு. இந்த ஃபோன் நீட்டாக இருக்கும். 4GB RAM 128GB. நீங்கள் பார்த்தீங்களா எந்த ஃபோன்லேயுமே ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. ஆமாம், எல்லாமே ஒரு மாதங்கிறது 6000 ரூபா நீங்கள் டிஃப்ரெண்ட் எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்கும். மக்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் கண்டிப்பாக. அது வந்து வேறு ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஆமாம், யூஸ் ஆகும். இப்போ அது விவரம் தெரிஞ்சவங்க, நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, எனக்குலாம் ரெகுலராக ஒரு கஸ்டமர் இருக்காப்ல, அது வாரத்துக்கு ஒரு 2-3 ஃபோன் மாற்றிட்டே இருப்பாப்ல. ஓ அப்போ வாரத்துக்கு 2-3 அவருக்கு எல்லா ஃபோனும் யூஸ் பண்ணணும். அவரு எப்படி வந்தாலும் யூடியூப் பார்த்து தான் வந்தாப்ல அண்ணணும். ஓ யூடியூப் பார்த்து தான் வந்தாப்ல, அது மாதிரி தான். ஸோ நம்மளை ரெகுலராக எடுக்கிறவங்க நம்மகிட்ட கொடுத்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. A77S இருக்கு, A76, A96. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கிறதுனால சும்மா ஓரெல்லாம் மட்டும் காட்டுறேன். எல்லா மாடலும் இருக்கு. எல்லா மாடலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியே இருக்கிறதால கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஒரு 500 to 1000 ரூபா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் வந்து அடுத்த வீடியோ கம்பேர் பண்ணி கூட வாங்கலாம் பாருங்க ப்ரோ. இங்கே வந்து நான் இப்போ அதிகமாக சொன்னால் இது எப்படி யூஸ் பண்ணால் அதிகமாக சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து ஒரு 16000 ரூபா சொன்னால் இது வெளியே 5000 ரூபா இருக்குன்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் கம்மியாக நீங்கள் கேட்டே வாங்கலாம். கேட்டே கடை மாதிரி உரிமையாக நீங்கள் கேட்டே வாங்கலாம் ப்ரோ. அது பார்த்து எனக்கு அன்சர்ச் பண்ணி கொடுங்க. என்னால் முடிஞ்சால் எனக்கு மினிமம் ப்ராஃபிட் தான் நான் தள்ளி விட்டுவேன். நான் தள்ளி விட்டு அடுத்தடுத்து எடுத்து சேல் பண்ணுங்க. இதே வச்சுக்கிட்டு எனக்கு அந்த போன் வந்து 2000 ரூபா வேணும், 3000 ரூபா வேணும், அப்படி வைக்கக்கூடிய ஆள் கிடையாது. மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சாலும் தட்டி விட்டு அடுத்தடுத்து அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லணும்.
போய் அவங்க மூலமா நாலு பேர் கடைக்குள்ள வரணும். ஒருத்தர் படிக்கட்டு ஏறி வந்தாங்கன்னா திரும்ப அவங்க மூலமா நாலு பேர் உள்ள வரணும் தான் நினைப்பேன் நான் எப்பவுமே. சோ அதனால ரேட் கண்டிப்பா பெஸ்டா கொடுப்பேன் நானு. அது மாதிரி நம்மள பாத்தீங்கன்னா இந்த பவுச்சு டெம்பிள் அது இதுன்னு எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நம்ம கடை சின்னதுதான், ஆனா ஸ்டாக் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ரேட்டு தரமாகவும் பொருள் தரமாகவும் ரேட்டு பெஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, ஓப்போல F29S ப்ரோ இருக்குது, ரெனோ 7 இருக்குது, ரெனோ 8, ரெனோ 8 ப்ரோ, ரெனோ 8 ப்ரோ இது 12 GB ரேம் இருக்குது, ரெனோ 8 இருக்குது, ரெனோ 7 இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? அதில் ரெனோ 8ல எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து 21,000 வரும். 21, ஆ 21,000 வரும். அப்படியே இப்போ தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி, புது ஃபோன் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அன்பாக்ஸிங் பண்ணுறது எல்லாமே அது. ஸோ நீட்டாக தான் வாங்கணும்னு வைங்களா, அப்போ தான் கஷ்டம். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ செகண்ட் ஃபோன் விற்கிறது கஷ்டம், ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ என்னடா இது அப்படிங்கிறப்ப. நம்ம எந்த அளவுக்கு நீட்டாகவும் ப்ரீமியமாகவும் கொடுக்குறோமோ அப்போ தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க. வித் கம்பெனி வாரண்டி அப்படின்னா பிராண்ட் வாரண்டியோட இருக்கு, பிராண்ட் வாரண்டி அப்படின்னு பிராண்ட் வாரண்டியோட இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஐஃபோனில் வந்து 13 இருக்கு, 13 பிங்க் கலர். இது வந்து 1 மந்த் ஓல்டு. ஒன் மந்த் ஓல்டு கிட்டல யூஸே பண்ணல. இது பூஸ்ட் பண்ண ஆன்லைன்ல வந்து 65. இப்போ நம்ம எடுத்தினா உங்களுக்கு வந்து இது 51,000 வரும். 51 65 51. ஆமா, 14000 கம்மி, 14000 டிஃபரன்ஸ், 14000 கம்மி வரும். ஜஸ்ட் 1 மந்த் 13 120 GB. இதெல்லாம் பேட்டரி 100 இருக்கும், பிங்க் கலர். ஓகே, சார்ஜ் ரேட்ல எப்ப பிரீமியமாவே இருக்கும். சம ஓகேங்களா, 13 லே வந்து உங்களுக்கு வந்து மூணு கலர் இருக்கும், ப்ளூ இருக்கு. ஓகேங்களா, அந்த ப்ளூலாம் பில்லோட பாருங்க, ப்ளூ இருக்கு வித் பில்லோட. ஆமா, Black இருக்கு, பிளாக் இருக்கு. 14 இருக்கு, ஐபோன் 14 இருக்கு. 14 வந்து உங்களுக்கு வந்து சீல் கட்டு கண்டிஷன் பாத்தீங்களா, இது என்ன பிரைஸ்? இது 14 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 60 வரும். 60 வரும், ஒரிஜினல் வரும். சோ ஒரிஜினல் பார்த்தா உங்களுக்கு 75. இது வாரண்டியோட இருக்கு, இது 33 வரும், பிளாக் கலர் இருக்கு, இது வாரண்டி இல்லை. ஸோ அதனால 30 வரும். ஐஃபோன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 7 இருக்கு தலைவா, நம்மகிட்ட வெறும் சிங்கிள் பீஸ் வரும் 7. சரிங்களா, ஐஃபோன் 7 32 GB. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும். 8500 வரும். 5G சப்போர்ட். அது மாதிரி ஐஃபோன் 8 இருக்கு, லோ பட்ஜெட்டு. இதெல்லாம் காட்டல, வீடியோ ரொம்ப லென்த்தா போச்சு, ஏன்னா பாக்ஸ் பீஸ் மட்டும் காட்டுவோம். இதெல்லாம் வந்து எல்லா வீடியோலயும் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து லோ பட்ஜெட் 7 8 இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோல இது வரைக்கும் போட்டா எல்லா யூடியூப் சேனல்லயும் காமிச்சிருக்கேன். சரி, கொஞ்சம் இது வந்து பாக்ஸ் பீஸ் மட்டும் காட்டலாமே, கவர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஐபோன்ல 13 mini இருக்கு. 13 mini போனே ஹேண்டியா குட்டியா இருக்கும், கை கடக்கமா இருக்கு. 13 mini பிக்சல் இருக்கு, பிக்சல் 6A இருக்கு, ஒயிட் கலர். ஓகேங்களா, இது 6GB ரேம், 1.5 GB. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 வரும். 24. ஆமாம், இது வரும் வந்து வந்து 20 நாள் யூஸ் ஆன்லைனில் வந்து 30. சரி, 20 நாளைக்கு 6000 ரூபா கம்மி. 6000 ரூபா கம்மி, 6000 ரூபா 15000 ரூபா, இவ்வளோதான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்மகிட்ட புதுசுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக செகண்ட்ஸ் தான் வாங்குவாங்க. புதுசு போய் வாங்கிட்டு ஒருத்தர் இருப்பாங்களே நான் புதுசு தான் தொடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை செகண்ட்ஸ் சரி நம்ம மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக செகண்ட்ஸ் வாங்கிட்டு திரும்ப கொடுத்தா அம்மன் கண்டிப்பாக சேவ் ஆகும். இது பிக்சல் 7, இது 8GB 1.5GB. இது கம்ப்ளீட் கிட்டோட வந்துடும், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே பில்லு கிட்டு ஆமாம் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42 வரும். பாத்துற மொபைல் எல்லாமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் எதுவும் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும் போட்டுக்கலாம். கிரெடிட் கார்டு மட்டும், இப்போ வெளியூர்லேருந்து இருந்தாலும் சரி இப்போ டேரெக்டாக வரவங்களுக்கும் கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. மற்றபடி இந்த நிறைய கஸ்டமர் ஃபஸ்ட்டு கேட்குறது அவங்க நேரம் வாங்குவாங்க, இஎம்ஐ இருக்கா இஎம்ஐ. ஏன்னா மக்களுக்கு புதுசு எல்லாமே இஎம்ஐ கொடுத்தே பழகிட்டாங்க. ஸோ நம்மளால இஎம்ஐ கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது ப்ரைஸ் கம்மியாகவும் கொடுத்துட்டு செகண்ட்ஸ்க்கு இஎம்ஐ பண்ண முடியாது. ஸோ அதாவது கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருந்தால் அவங்கள்ட்ட அமௌண்ட், எலிஜிபிள் அமௌண்ட் இருந்தால் நாங்கள் ஸ்வைப் பண்ணி எடுத்துப்போம். அதை நாங்களே அந்த மிஷினில் வந்து நாங்கள் இஎம்ஐ கன் பண்ணி கொடுப்போம். அப்படியே நீங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் மட்டும் நம்மகிட்ட இருக்குது தலைவா. S22 இருக்கு, சாம்சங் S22, 8GB ரேம், 2GB இன்டர்னல். இது மொபைல் பிராண்ட் நியூவாக இருக்கும், இதுவும் ஹேண்டியாக இருக்கும், கை கடக்கமாக இருக்கும். கை கடக்கமாக கை கடக்கமாக இது பில்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 தான் எடுத்திருக்காங்க. ஜனவரி 15 இன்னைக்கு மார்ச் 5
இது உங்களுக்கு 1.5 லட்சம் 12 GB RAM 512 GB ROM இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42 வரும் 120 ரூபா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் பிளஸ் நாடு C2 லைட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6128 வரும். ரேட்டு 15.5 வரும். ரேட் 15.5 வித் பில் வாரண்டியோட இருக்கு உங்களுக்கு. ஓகே, இது பாருங்க, இது வந்து நாடு டூட்டி. இது உங்களுக்கு வித் வாரண்டி பில்லோட இருக்கு உங்களுக்கு. ஃபோன் பிராண்ட் நியூவா இருக்கு உங்களுக்கு. பிளஸ் 10 ப்ரோ. இது பீஸ் ஒன்லி வந்து 10 டேஸ் தான் யூஸ் உங்களுக்கு வந்து 48 வரும் உங்களுக்கு. 48 இது 12 256 ஒன் பிளஸ் 16 25 வரும் உங்களுக்கு. 8 ப்ரோ. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எச் டிஸ்பிளேக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா. அதுக்காக இது வந்து மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா செமி எஜ் வரும். இது மட்டும் ஃபுல் கவர் எஜ் ஃபுல்லா கவர் பண்ணி வரும். ஒன் பிளஸ்ல வந்து இது மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் எஜ் வரும். இதுக்கப்புறம் வந்ததுனா செமி எஜ் தான் வரும். செமி தான். ஆமா 70 ப்ரோ இதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் எஜ் தான் வரும். போன் அப்படியே பிராண்ட் நியூவா இருக்கும். ஒரு சின்ன டாட்டு, ஒரு டென்ட், ஒரு பவுச், இது எதுவுமே இருக்காது. நீட்டா இருக்கும். ஆமா அப்படியே நீட்டா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 25 ஒவ்வொரு மொபைல் வரும்போது இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி, ரெட்மி, ஐக்யூ, மோட்டோ அண்ட் போக்கோ, அதுவும் இல்லாமல் ஜியோமி சீரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கேமிங்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த அசூஸ் ராக் 5, இது ப்யூர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேமிங் சீரியஸ் ஃபோன் தான். அசூஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 888 ப்ராசஸர், அதுவும் இல்லாமல் லிக்விட் கூலிங் ப்ராசஸரோட வந்த ஃபோன். இது நம்மக்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2 நாங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். 8 மந்த்ஸ் வாரண்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. இன்னுமே 8 மந்த்ஸ் இருக்கு. ஏன்னா 8 மந்த்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 தான். இதுலேயே வந்து 3 வேரியன்ட் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 128. இது 6000 mAh பேட்டரி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டட் வேறு. அது இல்லாமல் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேன் அவைலபிள் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து அப்ரோட் வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிளில் வந்து இன்பாக்ஸில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இது இருக்கும், வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆமாம், லிக்விட் ஃபேன் வரும். லிக்விட் கூலர் ஃபேன் வரும். சரி, அந்த கேமிங்காக ஹீட்டேஜ் வந்து நிறைய ப்ரொசீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக லெஸ் யூஸுக்காக கொடுத்துருக்காங்க. ஐக்யூ நியோ 6 8 GB RAM 128 வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா வெறும் 22,000 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 10 மந்த்ஸ் நம்மளுக்கு வாரண்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் யூஸ் தான். நம்ம கிட்டே இருக்க எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூஸராக தான் இருக்கும். இதுக்கு இருக்கும் இந்த யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, புதுசு தான் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க. புதுசு எடுத்தோம்னா நம்மளுக்கு நிறையா ஃபோன்ஸில் லாஸ் ஆகும். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யூஸ்டு ஃபோன்ஸ் 1 மந்த் 2 மந்த்ஸ் யூஸ்டு ஃபோன்ஸ் எடுக்கும்போது நிறைய ப்ராஃபிட் ஆகும். H30 ப்ரோ இந்த ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 20,000 நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 20 இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூகுளோட ஓஎஸ். இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இமேட்டாக இருக்கும். ஓகே, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன வரும்? இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 வரும். 38. இன்னும் வாரண்டி பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ் அவைலபிள். 9 மந்த்ஸ் இருக்கு. இன்னும் 9 மந்த்ஸ் அவைலபிள்ல இருக்கு. ஸோ 18,000 டிஃப்ரெண்ட் வருமா? ஆமாம். ரியல்மி சீரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரெட்மியில் எடுத்தோம்னா ஸ்பெக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 778 ப்ராசஸர் ஸ்னாப் டிராகன். அது இல்லாமல் 5G சப்போர்ட்டட். உங்களுக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். 33 வாட்ஸ் சார்ஜர் வந்துடும். இதுக்கு கண்டிஷன்லேயே இருக்கும் ஃபோன்லாம். இது சார் எப்படி எடுப்போம்? எப்படி எடுப்போமோ, ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்காது, பவுச் டென்டர்ஸ் இருக்காது. ஜியோமி சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு
சாம்சங் S22 சீரீஸ். அதாவது அவங்க சாம்சங்கில் வந்துட்டு அபோவ் 70,000 கொடுக்கறது, இவங்க வந்து பிலோ 60,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கும் ஏன்னா அந்த பிராண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், பிராண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே ஈக்குவல் ப்ராசஸிங் தான். ப்ரோ ப்ளஸ் இருக்கு, இதில் ரெண்டு வேரியண்ட்டு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று 8GB வேரியண்ட் 8-256, இன்னொன்று 12-256. இது பார்த்தீங்கன்னா 8-256 வரும், இது 12-256 வரும். இது ரெண்டுமே வந்து பிராண்ட் நியூ. இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு நான் ஆக்டிவேட்டர். ஸோ இன்னுமே ஆக்டிவேட் பண்ணல இன்னொன்று, அதனால சீல் கட் நான் ஆக்டிவேட்டரில் அப்படியே இருக்கு. ஓகே, இது அப்போ என்ன ப்ரைஸில் கொடுப்பீங்க? இது நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருனாலையும் நம்ப முடியாது, ஜஸ்ட் 29,000 நாங்கள் இதை கொடுக்குறோம். 29,000 இதை நாங்கள் கொடுக்குறோம். போக்கோ F3 GT கேமிங்காக வந்த ஃபோன், டைமண்ட் சிட்டி, அதாவது ஸ்னாப் ட்ராகன் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைமண்ட் சிட்டிலாம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பதில் சொல்கிற ஃபோன் தான் இந்த போக்கோ F3 GT கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொசீட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 19,500 கொடுக்குறோம். 19,500 இன்னும் 2 மந்த்ஸ் வாரண்ட்டி எங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கான இது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்னமும் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த ப்ரைஸ்லாம் நாங்கள் கோட் பண்ணிகிட்ருக்கோம். இது மார்க்கெட்டிங் ப்ரைஸை விட எங்ககிட்ட கம்மியாகவே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஹவாய் சீரீஸும் இருக்குது, ஹவாய் P20 Pro. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே வந்துட்டு அதோட கேமரா தான், லீகா, அதாவது ஒரு மூவி கேம் எடுக்கிற கேமரா சென்சாரை ஒரு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மூவியே எடுத்துடலாம் இதில். ஆ, உங்களுக்கு ஃபுல் ஸ்டெபிலைசேஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேர் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபாரின் பிராண்டு, நம்மளுக்கு அப்டேட்லாம் வராது, நம்ம சிம்மா சப்போர்ட் ஆகாது, சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்குல, இது இந்தியன் சிம் சப்போர்ட்டட் தான். அது இல்லாமல் 4G ஃபோன், உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். ட்ரெண்டில் இருக்க எல்லா மாடல் 8A-லேருந்து 9 Pro Plus வரைக்கும் இருக்குது, 10 Pro Plus இருக்கு, டிமாண்ட் ஸ்டாக். அது வேணும்னா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடும். சோழ நண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிரதர் வந்து பக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, பக்கத்தில் பிரதர் இருக்காங்களா. ஸோ பிரதர், ஸோ ஓவரால் வந்து செம்ம ஸ்டாக் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா சீரீஸாக எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக் எல்லாமே இருக்கு. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து புக் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது? இல்லை, ஒன்றும் இல்லை தெரியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்குன்னு ஒரு நம்பர் வச்சிருக்கோம், டீலருக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கோம். அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து எங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணாலும் இல்லை கால் பண்ணாலும், டீலர் தனியாக வந்து ஒருத்தர் வந்து மண்டர் பண்ணுறோம், கஸ்டமர் தனியாக ஒருத்தர் மண்டர் பண்ணுறோம், ஓகேங்களா, ரெண்டு பேர் இருக்கும். நம்ம டீலர் ஒருத்தர் வந்து பார்த்து பார்ப்பல, கஸ்டமரை வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறப்பல, அவங்க கஸ்டமர் என்ன செக்மெண்ட்ல வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட்ல இருக்கிறத போட்டு விட்டு அவங்களுக்கு அந்த டே அமௌண்ட் பே பண்ணலாம், கொரியர் வச்சிடும், கொரியர் ஃப்ரீ தான், சரிங்களா. ஆமாம், அதுவும் ப்ரீபெய்ட் மட்டும் தான். ஏஎம்ஐ வந்து கிரெடிட் கார்டு ஏஎம்ஐ மட்டும் நம்மகிட்ட இருக்கு, 7 days செக்கிங் வாரண்டி, 7 days செக்கிங் வாரண்டி. இப்போ கஸ்டமர் ஏன்னா எங்கே போனாலுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் இல்லை, மொபைல் எடுக்கல, மெசேஜ் ரிப்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது. என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் இருக்குது, எதிர்பார்த்ததோட இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 கால் ஒரு நினச்சா, ஒரு நாளைக்கு 900 கால் வந்து எங்கள் தலைவாக பேசுகிறது. அது காதில் ஃபோனை கட்டி வச்சுன்னு வரும், இன்னும் ரொம்ப முடியல. ஒரு கால் பேசணும், 10 வந்து இது வெயிட்டிங் கால் வரும், அதில் 10 பேர் 5 பேருக்கு ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ 5 பேருக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது. அதனால் கால் பண்ணுறதோட அவங்க கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ கூட கண்டிப்பாக நாளைக்கு தான் ரிப்ளை பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக கால்னால் எல்லா காலையும் பேசவே முடியாது, அதுவே ரொம்ப பேசி முடியல. அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும். இன்றைக்கி ரிப்ளை பண்ணாங்க இன்றைக்கி முடியலையா, கொஞ்சம் டிலே ஆச்சு, நாளைக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம், ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, டீலர் இருந்தாலும் சரி கஸ்டமர் இருந்தாலும் சரி. அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா கன்யூஸாக கால் வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்ல கொடுத்து அவங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ பாருங்க நண்பர்களே, நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரே ரீசன் வந்து கஸ்டமர் ஷாப் ஓனர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை கேட்கணும் அப்படின்னு தான் பிரதர்கிட்ட கேட்டது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணு, ஒரு வாட்டி கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 days வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிடும். இல்லை ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு 2-3 ஆல்டர்னேட் நம்பர் இருக்கும்ல, ஸோ அது கூட அழகாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்கு? நம்ம ஷாப் லொக்கேஷன் கரெக்டாக ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து சேலம் போகிற டுவர்ட்ஸ் வழியில் கரெக்டாக 1.5 kilometers இருக்குது, திருநூறு காலனிங்கிற இந்த ஏரியா, திருநகரி பஸ் ஸ்டாப்பில் கீழே லவ்லி டெய்லர் இருக்கும், மேலே மாலி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம விர்ஜின் மொபைல்ஸ் இருக்குது. நம்ம ஷாப்பில் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM-லேருந்து நைட் 9:30 PM வரைக்கும் இருக்குது, சரிங்களா. சூப்பர். மக்கள் வந்து இடையில 10 மணிக்கு ஓப்போம், நைட்டு 9 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா 3-4 பேர் இருக்கனால லஞ்ச் டைமுக்கு எதுவுமே க்ளோஸ் கிடையாது. சண்டே முதல் கொண்டு லீவ் கிடையாது, சண்டே இருக்குது நம்ம ஷாப்பு. ஸோ லீவுங்கிறது கிடையாது. லீவுன்னு
பாத்தீங்கன்னா ரம்ஜான், பக்ரீத், தீபாவளி, இது மட்டும் தான் மத்தபடி எல்லா நாளுமே இருக்கு. ஓகேங்களா? சூப்பர் சார். சோ ஓகே, ஓவரால் வந்து நம்ம டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்போம். சோ இந்த மாடல் மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு லான்ச் ஆன மாடல் மட்டும் இல்லாம இங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி 5000 லேந்து இருக்கு. ஐபோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 மேலேயே வந்து பக்கா கண்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாப்புல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து சரௌண்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு புது மொபைல் எடுக்கணும், இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து திரும்ப ரீஓப்பன் பண்ணுறப்ப ஒரு புதுசாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரதர் வந்து சப்போர்ட்டோட வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 days ஓப்பன் பண்ண 2 days யூஸ் பண்ண மொபைல்லாம் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இவ்வளோ ரேட்டு நம்ம சென்னையோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஷாப் வந்து ஈரோடில் இருக்க இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியட்டும். ஸோ மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட சந்திப்போம் நண்பா. பை பை.